கொஞ்சம் மாதிரி நீங்களும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தானே சாப்பிட்ற சாப்பாடு ஒட்டும். நீங்க ஜட்ஜி கிடையாது, லாயரோ கிடையாது, யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட். அந்த நியூஸ் வேலையை பாக்குறீங்க, நியூஸ் வேலையை போடணுமான்னு எடிட்டர் முடிவு பண்றாரு. உங்க எடிட்டரோட டீ சாப்பிட்டனா அண்ணா ஒரு நிமிஷம் தலைவர ஒரு நிமிஷம் அமைதியாருங்க அமைதியாருங்க. இந்த மாதிரி எந்த ஜேர்னலிஸ்டுமே எனக்கு கேட்டதில்ல. நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க, கொஞ்சமாச்சு வேலை செய்யுங்கண்ணா. அண்ணா எங்கிட்ட பேசுறாரு அமைதியாருங்க, அண்ணா எங்கிட்ட பேசுறாரு அமைதியாருங்க 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 அமைதியாருங்க. அண்ணா கேள்வி கேளுங்க அண்ணா. தம்பி ஐ டாப் யூ அண்ட் கோ பிஃபோர் ஐ பேசிட்டுமாண்ணா. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக எந்த ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தாலும் கூட அது மாநில தலைமையை கலந்து ஆலோசித்து தான் தேசிய தலைமை ஒரு முடிவெடுப்பார். அதனுடைய அடிப்படையில் டெல்லியில் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் குறிப்பாக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிளஸ் முன்னாள் அமைச்சர்கள் அனைவருமே நம்முடைய தேசிய தலைவர் நட்டாஜி அவர்களையும் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களையும் சந்திக்க வந்த பொழுது அதில் அமித்ஷாஜி அவர்களும் நட்டாஜி அவர்களும் உடன் இருக்க வேண்டும் என்று அழைத்திருந்தார்கள் தொலைபேசி மூலமாக. அந்த அழைப்பு என்பது குறிப்பாக தமிழகத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட வந்திருந்தக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மாநில தலைவராக நான் அனைவருமே கலந்து பேசினோம். குறிப்பாக நம்முடைய இலக்கு 2024 திமுக ஆட்சி, மக்கள் அதன் மீது எப்படிப்பட்ட கோபத்தில் இருக்கின்றார்கள், திமுகவினுடைய ஆட்சி எப்படி மக்களுக்கு எதிரான ஆட்சியாக மாறி இருக்கிறது என்பதை சமீப காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தில் 39 இடத்திலும் கூட நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதே போல் புதுச்சேரியிலும் நாம் வெற்றி பெற்று 40-க்கு 40 இடத்திலே வெற்றி பெற்று நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் 400 MPக்களோடு மறுபடியும் 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் பொழுது தமிழகமும் புதுச்சேரியும் இணைந்து 40-க்கு 40 கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை அண்ணன் எடப்பாடி அவர்களும் சரி பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நானும் சரி நம்முடைய தேசிய தலைமைக்கு முன்வைத்தோம். அது நிச்சயமாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனால் இன்னும் தேர்தலுக்கு வந்து ரொம்ப காலம் இருக்கிறது. தேர்தலுக்கு இன்னும் உங்களுக்கு நிறைய நாள் இருக்குது. 2024 என்பது இன்னும் தொலைவில் இருக்கிறது. அதில் மே மாதத்தில் எலெக்ஷன் வரும், ஏப்ரல் மேலே. ஸோ யார் எங்கே போட்டிடுவார்கள், பாரதிய ஜனதா கட்சி எத்தனை இடத்துல நிற்கும், நம்முடைய கூட்டணி கட்சி நண்பர்கள் எத்தனை இடத்துல நிற்பாங்க அப்படிங்கிற இன்னும் நேரமும் காலமும் இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தில் வந்து நம்ம தொகுதி பங்கீடோ இந்த சீட்டில் யார் இருப்பாங்க என்கின்ற பேச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நேரத்தில் நாம் பேசியிருப்பது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை எப்படி நம்முடைய தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணி 39-க்கு 39 இடத்திலும் தமிழகத்திலிருந்து எம்பிக்களை பெற்று கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பேச்சுவார்த்தையோ தவிர யார் எங்கே நிற்பார்கள் என்கின்ற பேச்சுவார்த்தை இப்போதைக்கு அவசியம் இல்லாதது. அதன் தேசிய தலைவர்களை சந்தித்திருக்கின்றோம். என்டிஏவினுடைய தலைவர் வந்து நம்முடைய பிரதம மந்திரி அவர்கள், அதனுடைய கன்வீனர் வழிநடத்தக்கூடியவர் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்முடைய தேசிய தலைவர் JP நட்டாஜி அவர்கள், அதற்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து கொண்டிருப்பவர் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள். அதனால் நீங்கள் அந்த புகைப்படம் அந்த மீட்டிங்கு வந்திருக்கக்கூடிய தலைவர்களை பார்த்து நீங்களே உறுதித்துக்கலாம். இதில் மிக முக்கியம் நான் ஏற்கனவே சொன்னதுபடி தமிழகத்தில் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய மனநிலையை எப்படி நாம் வாக்குகளாக பாராளுமன்ற உறுப்பினர்களாக மாற்றி காட்டப் போகின்றோம் என்பதுதான் நம் முன்னால் இருக்கக்கூடிய சவால். இது ஒரு கட்சியில் உச்சபட்சமாக இருக்கக்கூடிய 2 தலைவர்கள் அவர்கள் கட்சியினுடைய தலைவர்களை அழைத்து பேசுகிறாங்க அப்படின்னா அதுலேயே நமக்கு தெரிய வந்திருக்கிறது தமிழகத்தினுடைய திசை எந்த விதத்தில் நாம் போய் கொண்டிருக்கின்றோம் என்று. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நான் என்ன சொல்லியிருந்தேனோ நீங்கள் இன்னும் 9 மாதம் பொறுத்திருந்து பாருங்கள். ஊழலுக்கு எதிராக எங்களுடைய நிலைப்பாடு எப்பொழுதும் மாறாது. இதில் கட்சி தலைவர்கள் முக்கியம் கிடையாது. ஊழல் யார் செய்திருந்தாலும் கூட எங்களுடைய நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த என் மண் என் மக்கள் பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, அது மைக்கில் பேச விரும்பலை. அந்த பயணத்தில் அடுத்த 6-7 மாதங்கள் இருக்கக்கூடிய பயணத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது, ஊழலுக்கு எதிராக போராடும். அதை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க தமிழகத்திலும் கூட. அடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பும் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லை கட்சியோ தலைவர்கள் பெயரோ தேவையில்லாதது, ஊழலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது.
அதனுடைய பிரதமர் வேட்பாளராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய முகத்தோடு இந்த தேர்தல் போக போகிறது. இந்தியா முழுவதுமே தமிழ்நாடு உட்பட அதில் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சியை இந்த தேர்தலில் காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கின்றோம். 2024 பாராளுமன்ற தேர்தல் அதே நேரத்தில் தமிழகத்தும் புதுச்சேரியை சேர்ந்து 40-க்கு 40 என்கின்ற எம்பிக்களும் கொடுக்கணும். இதில் பல விஷயங்கள் உள்ள இருக்கு. பொதுவாக என்டிஏ கூட்டணி, என்டிஏ கூட்டணிக்குள்ள இண்டிவிஜுவல் கட்சியினுடைய வளர்ச்சி, இது அனைத்தையும் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. நம்முடைய நட்டாஜி அவர்கள் அமித்ஷாஜி அவர்களோடு பேசிய பிறகு, நம்முடைய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசிய பிறகு, நிச்சயமாக இந்த 3-3 குறிக்கோள் இருந்தாலும் கூட 3 குறிக்கோளையும் உள்ளடக்கி நம்மால் செய்து காட்ட முடியும் என்கின்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. அதற்கான பதிலை சொல்லிட்டேங்கண்ணா. இல்லை இல்லை, அதுக்கான பதிலை சொல்லிட்டேன், அதுக்கான பதிலை சொல்லிட்டேன். அடுத்த 6 மாதம் பார்ப்பீங்க, ஊழலுக்கு எதிராக நிலைப்பாடு எங்கேயும் ஒரு படி பின்னாடி போக மாட்டோம். ஊழலுக்கு எதிராக ஒரு கால் எடுத்து வச்சுருக்கோம், அது முன்னாடி மட்டும்தான் செய்து கொண்டிருப்போம். அது எப்பொழுதும் பின்னாடி போக மாட்டோம். கட்சி தலைப்பு பேர் தேவையில்லை, தலைவர்கள் பேர் தேவையில்லை. யார் ஊழல் செய்திருந்தாலும் கூட நீங்கள் தொடர்ந்து பார்ப்பீங்க. வக்கீல் நோட்டீஸ் அப்படி கொடுக்கலனா அது ஆச்சரியமாக இருக்குது. தமிழ் மீடியாவில் எப்படி அதை கவர் பண்ணீங்கன்னு நேற்று நான் பார்த்தேன். அதாவது கலைஞர் தொலைக்காட்சியில் எனக்கு இருந்த பங்குகளை விற்றுவிட்டேன் அப்படின்னு ஒரு டேட்டு போட்டிருக்காங்க. அதாவது அவர்களே பங்கு இருந்ததை ஒத்துக்கிட்டாங்க, ஆனால் இந்த நேரத்தில் நான் வித்துட்டேங்கிறாங்க. அது சிபிஐ கேஸ் போட்டு சிறைக்கெல்லாம் சென்ற பிறகு அதில் குரோனிக் கேபிட்டலிசம் ஆகி டிரான்சாக்ஷன்லாம் நடந்து அதன் பிறகு 2 மாதத்துக்கு முன்னாடி ஷேரை வித்துருக்குறேங்கிறாங்க. அது பாயிண்ட் கிடையாது, நான் ஒத்துக்கிட்டாங்க எனக்கு ஷேர் இருக்குன்னு. நம்ம பாயிண்ட்டு வித்திருந்தா கூட அந்த காசு எங்கே போச்சு? அனாதாசிரமத்துக்கு தானமாக கொடுத்தாங்களா? சாப்பாடு இல்லாதவங்க 4 பேர்த்துக்கு சாப்பாடு போட்டாங்களா? நாம் சொல்லியிருப்பது இந்த சொத்தினுடைய மதிப்பு. அப்படி 2 மாதத்துக்கு முன்னாடி கலைஞர் தொலைக்காட்சியில் அதை வித்துட்டாங்கன்னா அந்த பணம் எங்கே போயிருக்கு? ஸோ அது டிஃபமேஷன் கேஸில் வரும், யாரும் எங்கேயும் தப்பிச்செல்லாம் போக முடியாது. அவங்க 1 ரூபாய்க்கு டிஃபமேஷன் போட்டிருக்காங்க, அதை நான் ஏற்றுக்கிட்டேன். டிஃபமேஷன் தயார் பார்க்கலாம் கோர்ட்லேன்னு. அவர்கள் இதுவரை கலைஞர் தொலைக்காட்சியில் எனக்கு பங்கு இல்லை என்று சொல்லவில்லை. எனக்கு இருந்துச்சு, நான் 2-3 மாதத்துக்கு முன்னாடி வித்துட்டேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. நம்ம குற்றச்சாட்டு அவருடைய சொத்து மதிப்பு தான் குற்றச்சாட்டு. ஆனா இது பாருங்க, இந்தியாவில் வந்து ஒரு ஆளும் கட்சி அதனுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் பேசியதாக ஒரு ஆடியோ பதிவை ஃபர்ஸ்ட் வந்துச்சு. ரெண்டாவது ஒரு ஆடியோ பதிவை நான் போட்டேன். இப்போவும் நான் சொல்லுகின்றேன், இதில் பிடிஆர் எது தப்பு பண்ணல, இதில் ஃபினான்ஸ் மினிஸ்டர் தப்பு பண்ணல. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து நான் கொள்ளையடித்தேன், நான் கொள்ளையடித்து பணத்தை சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவேன். பிடிஆர் அவர்கள் இதில் பேசியிருப்பது ஒப்புதல் வாக்கு மூலம், இல்லை ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அதை நம்ம வெளியிட்டிருக்கோம். அந்த டிஎம்கே ஃபைல்ஸுக்கு ஆதாரமாக ஃபினான்ஸ் மினிஸ்டருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுலேயும் ஒரு குறிப்பாக நம்ம சொல்லியிருக்கோம், இது இல்லை என்று நீங்கள் கேஸ் போட தயாராக இருந்தால், ஏன்னா போலீஸும் கூட்டிருக்கு, கோர்ட்டும் கூட்டிருக்கு, எல்லாருக்கும் தைரியமாக போடுங்க, ஒரிஜினல் ஆடியோவை ப்ரொடியூஸ் பண்ண தயாராக இருக்கும். அது எங்கே வேணாலும் டெஸ்ட்டுக்கு அனுப்பலாம், எந்த லேபுக்கு வேணாலும் அனுப்பலாம். அதே நேரத்தில் இதில் பிடிஆர் குற்றவாளி இல்லை, நீங்கள் புரிஞ்சுக்கணும். யாரோ ஒரு திமுகவுடைய அமைச்சர் வந்து நான் ஊழல் பண்ணுறேன்னு பேசியிருந்தாங்கன்னா குற்றவாளி அவங்க, அது வேறு மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். நாமளே அந்த ஆடியோ எடுத்துகிட்டு போய் கோர்ட்டில் போய் கொடுத்து இங்கே பாருங்கள் இவங்க மேலே கேஸ் போடுங்க. இதில் பிடிஆர் அவர்கள் பேசியிருப்பது ஒப்புதல் வாக்கு மூலம், இது நடக்குதுன்னு அவர் பேசியிருக்கார். ஒருவேளை இல்லைன்னு அவங்க சொன்னாங்கன்னா என் மேலே கேஸ் போடலாம். ஒரு கான்ஸ்டியூஷனல் ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம், அரசினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய முக்கியமான மனிதர், அவங்க இல்லைன்னு எப்போ வேணாலும் தாராளமாக கேஸ் போடலாம். ஒரிஜினல் ஃபுட்டேஜை அவங்க எங்கே சொல்கிறாங்களோ சப்மிட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கின்றேன். பப்ளிக் இன்ட்ரெஸ்டில் இந்தியாவில் யார் வாய்ஸை வேணாலும் ரிலீஸ் பண்ணலாம். சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஒரு நிமிஷம், ஒட்டுலாம் கேட்கல, உங்களுக்கு தெரியாது. அந்த வாய்ஸ் நாங்கள் வெளியே ஒரிஜினல் ஃபுட்டேஜை கொடுத்தா தான் உங்களுக்கு தெரியும். இது டேப் ரெக்கார்டிங்லாம் கிடையாது, டேப் ரெக்கார்டிங் கிடையாது. இது யாரும் டேப் ரெக்கார்ட் பண்ணல, யாரும் வந்து ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணல, யாரும் வந்து ஒரு தொலைபேசியில் பேசும்போது ஒட்டெல்லாம் கேட்கல. அவங்க என் வாய்ஸ் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா எங்கே பேசப்பட்டது, யாரிடம் பேசப்பட்டது, ஒரிஜினல் ஃபுட்டேஜை சப்மிட் பண்ண தயார். இரண்டாவது, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் இந்தியாவில் இதை ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக இருக்குது. அது டிஎம்கேல சில முக்கியமான புள்ளிகள், அதை படிக்க வேண்டும். ஜட்மெண்ட்டை படித்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் தான் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்.
ana oren Nah, anda rumah kulle, yangna pesa pertengah itu rumah kulle irkuben. Karena mur kacchi nuriya telaver gulur, mukiman ur meeting la pesiya keretikal beliye berubah serapa irkak. Itulah barai janata kacchi nuriya goals yangna irke, adi kandipal achi wah. Yangna anda rumah kulle ur desiya telaver munadi pesa pertengah keretikal yangna iporut tawar, itu rumah kulle conference la irkuno. Anali yangna nama itnai galamaga solli kunder irkin romo barai janata kacchi nuriya valarchi, barai janata kacchi nuriya growth, adi illati niga papinge. Adi yangna eratla naatpadik enginre ilak. So, niaga pes ni lah, dapat di pes ni lah. Adik putri, inda negara tu lah, nang kerut tu suluai seria kerja adu. Anal, itte nai kalau maga barai jenata kacchin sarbaga, nama enna suliit rukamu, adi nama pesi rukinro. Anah, NDA adala yar anggam baikkanu, yar anggam baik kuada adu abdingra mudibu seiwadu, ur manila taliwarka anumadi illai, aragadi illai. Mudibu seiya kudiya mulut tagidi. NDA unor ia convener, NDA unor ia tali vargal, adanya ni aratla parasparam ulur ka kuriya kacchi gulorum pesi mudiyodu pangan. Adar kana neeramum, sulalum, kalamum, bandal, nammu dia tali vargal ada budi berikun. Anak edukum berde, kutekan ni lugu kuriya tali vargal unor ia opudaliyam peraneo, awanggalih samadana padatno, awanggalitiyam pesano. Adanya ni aratla sila tali vargal moodji nodo uridiyaga payanam seiderikinat. Awanggalih berde kuru kumudiyade. Adanya ni aratla innor kacchiu dharma sangara padatno mudiyade. Anak politics unda awalu daisy, kayla bicikara kanadi mari. Ini semua tim baik dengan mudah ya, desiya telah mai kuri paga edi ini mudah convener orang itu mudah berpar. Anak ini telah mai kuter ni, tidak abdi ingat pergi cilengan. Inne kini nama ekornya terus soli kuter kira, mana itu dia anak darah orang monyet terkalahkan, pala muri achi lantar kerangga, udalam acil lah lantar kerangga, adu bandi perihya kacchi ager kita, lenda mat kerjitu milai. Anak ini kuter ini mudah muka main bade, nama dia barat pertama Narendra Modi orang. Periak kacchi, anak itu dia anak jalan orang monyet kalau. Anak ini mati kereta lah, terus terus pergi itu. Anak ini dalam BJP ya honorably equitable accommodate pernah orang dengar dah, nama dia terus terus kau dia pergi. Anak selama ini kemarin, anak NDA lah, ini buat buat desiya jenaya kuter. Desiya jenaya kuter lah periak kacchi yang ada, anak itu dia anak jalan orang monyet kalau. Kamu ada. Itu kulla nariya kacchi gelar. Anak aduk orang convener orang terukar. Anak convener banding gerak koriya kacchi gelar mudi bersaide. Nama orang anak Ramesh orang gel ketat. Pula yar orang orang warak kuda itu parasparam pesi mudi berikan. Adanya neratul anggerak kori enda kacchi gelam kuda kutram kori gerak kuda itu adiyum pesi mudi berikan. Ader kena umbo itu maser ke. Ekorne pesi itu pula seat distribution apatih pesi mandiya neram itu illai. Ader kana kalam orang mudi pesi wom. Ader roomu kulla enna pesi no berikan. Ader velia sonda adu in orang talamai yar ke yanak kagat kagat seria berikan. Orang manila tali berang itu purpu ke mana seria arka. Anak, yang nak kira yang orang yang pada ini perdana menteri awak kel, amiksha ji awak kel, nada ji awak kel, kadang tu orang pada ini di nanti kel, mereka teliwa ke soli erikin dar. Yang ni expect panjang. Ada tayin dandan kel, kan? Yang ni seiyu eventom. Pani yang ni erik eventom ini kita orang road port, code port kuriterkan. So, nama orang yang Desiya tarawih orang kuri paka pradawa mandiri orang kel, lamitcha ji orang kel, nada ji orang kel. Ni seperti tan ada tayin dan orang kel sel pada bandar bandar soliye berake, orang karya keretan aga tu yaitu kolle bandi, dia nuriya kadamai. Anak mikir teliwa, yana kana padai, kacchi kana padai, mikcha tarawih orang kel kana padai, mikir teliwa aga soliye rekin dah kel, adanal orang karya keretan aga tu yaitu kolle bandi, dia kacchi kel orang kuriya, uru uru thunder nuriya kadamai. Anak okay, ulil patiel, CBI porutta varai. Nam kuduk kebendia complainta kurutaj. CBI porutawari, nama dia complainta kurutaj. Kuri paga, Chennai Metro porutawari. Kyo? Manilat telibaraga, ur complainta kuruturke. Adanya ni eratla innu mora aru perum complaint kuruturipada. Agan al keli paten. Inda bidla pangeetra ur company in sarbaga complaint kuruturkanga. Tamil Nadu in sarada innu mirand perum complaint kuruturkanga. CBI bandu yaru deh complaint edittu, awargalai bandu complaint anta edittu visari pangga beri. Kadu CBI kuat. Nah, nama kita kerana ada arah tak kurutukom, manila telaver abdiingra murai ilah.
அதே போல வேறு வேறு நிறுவனங்கள் கொடுத்திருக்காங்க, வேறு வேறு மனிதர்கள் கொடுத்திருக்காங்க. ஐ வாஸ் டோல்ட். அதனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு விட்டது, சிபிஐக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சிபிஐ பொறுத்தவரை ப்ரொசீஜர், அந்த கம்ப்ளைண்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேசிக் என்கொயரி பண்ணுவாங்க, அதை வந்து ப்ரிலிமினரி என்கொயரி பிஇன்னு சொல்லுவாங்க. அதில் அவங்க எவிடன்ஸை கண்டுபிடிக்கும் பொழுது அது வந்து எஃப்ஐஆராக மாற்றி முன்னாடி போவாங்க. அதனால் கம்ப்ளைண்ட் பொறுத்தவரை அது கொடுக்கப்பட்டு விட்டது. இன்டெலிஜென்ஸ்ல எதுக்கு வச்சிருக்காங்க? இன்டெலிஜென்ஸ், போலீஸ், 60-65,000 பேர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, அவங்கள போய் விட்டு கண்டுபிடிக்க சொல்லுங்கண்ணா. வாழ்க்கையில 296 பக்கத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை வெளியிட்டிருக்கேன். நான் டிஎம் கிட்ட கேட்கறது ஒரே ஒரு லைன் நீ வெளியிடுன்னு கேட்கறேன். 296 பக்கம் என் வாழ்க்கை இருக்கு. எந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், எந்த சினிமா தியேட்டருக்கு போனேன், என்ன செலவு பண்ணேன், குழந்தைக்கு எவ்வளோ பணம் கட்டினேன், 2011 2023 வரை 296 பக்கம் என் வாழ்க்கையை வெப்சைட்டில் நீ போட்டிருக்கேன். நான் திமுக கேட்கறது ஒரே ஒரு லைனை போட்டுட்டு பதில் கேள்வியை கேளியான். ஒரு லைன் நீ போடு. நீ ஒரு மாதம் பேங்க் ஸ்டேட்மெண்ட் போட வேண்டாம், உன் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு லைனை நீ காட்டு. அதற்கு தெம்பும் திராணியம் இருக்கிறதா என்பது தான் திமுகவுக்கு நான் கேட்க வேண்டிய கேள்வி. இவ்வளவு தூரம் டிரான்ஸ்பரண்ட்டாக ஒருத்தர் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 1% நீ ரிலீஸ் பண்ணிட்டு திரும்ப மறுக்கேள்வி என்கிட்ட கேளுன்னு தான் நான் கேட்குறேன். ஆச்சரியமாக இருக்கண்ணே, நீங்கள் கேட்குற கேள்வி ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் இந்த மாதிரி எந்த ஜெர்னலிஸ்டுமே எனக்கு கேட்டதில்லை. அதாவது எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் ஒன்று சொல்கிறோம். நாம் வந்து ஜி ஸ்கொயரை பற்றி இதுவரைக்கும் ஒரு சிபிஐட்டையோ இன்கம் டேக்ஸ்டையோ நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அவர்கள் அவர்களாக கண்டுபிடித்து ரைடு எப்பவுமே நான் வச்சுக்கோங்கன்னா, ஒரு நாளை தாண்டி 2வது நாள் போது, 4வது நாள் போதுன்னா எவிடன்ஸ் எடுத்து அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவீங்க, அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு இடத்துக்கு போவீங்க. 6 நாட்கள் ரைடு நடக்குதுனாகவே தமிழக சரித்திரத்தில் எத்தனை ரைடு 6 நாள் நடந்திருக்கு இதுவரை தமிழக சரித்திரத்தில்? ஸோ 6 நாள் நடக்குதுன்னா அவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. ஏன்னா அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, ஆடிட்டர் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, பேசுவாங்க, தடை பண்ணுவாங்க, லாயர்ஸ் கூட வச்சுருப்பாங்க. 6 நாள் ஒரு ரைடு போகுதுனாமே குவாண்டம் ஆஃப் மெட்டீரியல் அவ்வளோ ஹெவியாக இருக்குங்கிறது ஒரு யூகம். ஏன்னா நான் சிபிஐலையோ ஐடிஐலையோ இல்லை, நான் உங்களை போன்ற சாதாரண மனிதன். ஆனால் நாங்கள் சொன்னதுக்கும் அவங்க ரைடு பண்ணுறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இதில் இல்லை. கம்மியாக சொல்லிட்டேன், 20,000 சொல்லியிருக்கணும், 20,000 கோடினு சொல்லியிருக்கணும். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருத்தத்தில் இருப்பதாக நான் தெரிந்து கொண்டேன். என்னென்னா 2,000 கோடின்னு சொல்லி பெரியவங்களுக்குலாம் 50,000 கோடி சொல்லியிருக்கான், ஒரு இளவரசர் எனக்கு 2,000 கோடின்னு சொல்லியிருக்காங்கன்னு. அண்ணா என்ன விதத்தில் அதை சொல்லியிருக்கோமோ அவர் டிஃபமேஷன் போட்டிருக்கார். அந்த நோட்டீஸை நம்ம ஏற்றுக்கிட்டோம், திரும்ப அதை அக்செப்ட் பண்ணிட்டோம், அது கோர்ட்டுக்கு போகுது. எல்லாத்தையும் நம்ம சொல்கிறோம். என்ன கோர்ட்டில் நம்ம பல விஷயங்கள் சொல்கிறதுக்கு இருக்குது. பணம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்லணும், அதையும் நம்ம கோர்ட்டில் சொல்கிறோம். லாஸ்ட் க்வெஸ்சன், ஐம் கமிங் டு யூ சார். அண்ணா நீங்களும் சம்பளம் வாங்குறீங்க, கொஞ்சமாச்சு வேலை செய்யுங்கண்ணா. சம்பளம் வாங்குறதுக்கு மீடியா நீங்களும் போய் 2010 கோடின்னு சொன்னார், எப்படி சொன்னார், என்னென்ன படம் எடுத்தாங்க, படத்தினுடைய ரெவென்யூ என்ன காமிச்சிருக்காங்க, அதனுடைய ஏ சென்டர் கலெக்ஷன் என்ன, பி சென்டர் கலெக்ஷன் என்ன, சி சென்டர் கலெக்ஷன் என்ன, கொஞ்சமாச்சு நீங்களும் வாங்குற சம்பளத்துக்கு வேலை பார்த்தா தானே சாப்பிட்ற சாப்பாடு ஒட்டும். அண்ணா எங்கிட்ட பேசுகிறார், அமைதியா இருங்க, எங்கிட்ட பேச அமைதியா. ஒரு நிமிஷம் தலைவரே, நீங்கள் வாங்குற சம்பளத்துக்கு வேலை செய்யுங்க நான் சொல்லிட்டேன், போய் டிக் பண்ணுங்க, டிக் பண்ண. உங்கள் கம்பெனிக்கு வேலை செஞ்சால் உங்கள் டிஆர்பி ஏற்றுறக்கு நான் அதுக்கு உங்கள்கிட்ட பேசணும். உங்கள் டிஆர்பி ஏற்றுறக்கு, உங்கள் டிஆர்பி நான் ஏற்றணுமா? உங்கள் சம்பளம் நடத்துகிறதே வந்து ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி, அண்ணாமலை பேசினாலும் அந்த டிஆர்பி வருமானு சொல்லி நீங்கள் வர்றீங்க. ஆனால் எங்கிட்ட பேசுகிறார், அமைதியாருங்க எங்கிட்ட ஒரு பேசுகிறார். ஒரு நிமிஷம் அமைதியாருங்க நான் பேசுகிறேன். ஆனால் யாரும் பேசாது. அதனால் நீங்கள் உங்கள் ஓனர்கிட்ட போய் சொல்லுங்கள், அண்ணாமலை என்ன பேட்டியை போட்டு தான் உங்கள் டிஆர்பி அதிகமாக தான், அது உங்கள் பிரச்சனை. நான் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் 2010 கோடி இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ அவர் எடுத்த படத்தையெல்லாம் போடுங்க. நான் சொல்கிறது நீங்கள் வியூவர்ஸ் சொல்கிறீங்க, அது உங்கள் வியூவர்ஸ் ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது, வியூவர்ஸ்க்கு விட்டது. யூஆர் அன் இன்டர்மீடியரி, நீங்கள் ஜட்ஜு கிடையாது. யூஆர் அன் இன்டர்மீடியரி, யூஆர் அ ஜேர்னலிஸ்ட். நான் சொன்னது பிடிச்சிருந்தா உங்கள் ஆடியன்ஸுக்கு போடுங்க. உங்கள் ஆடியன்ஸ் நம்புனா அதை பார்ப்பாங்க. நீங்கள் ஒன்றும் குவாலிஃபைடு ஆடிட்டரோ குவாலிஃபைடு சார்ட்டட் அக்கௌண்ட்டோ இல்லை. ஒரு நிமிஷம் அமைதியாருங்க. அதான் ஹலோ பிரதர், நீங்கள் ஜேர்னலிஸ்ட், ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ் வேலையை பார்க்குறீங்க, நியூஸ் வேலையை போடணுமான்னு எடிட்டர் முடிவு பண்ணுறாரு, அது உண்மையாக பொய்யான்னு உங்கள் ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க.
நீங்க சார்ட்டட் அக்கவுண்டன்ட்டோ லாயரோ கிடையாது. யூ ஆர் அ ஜர்னலிஸ்ட். நான் தெளிவாக சொல்லிட்டேன், ப்ராசஸ் சொல்லிட்டேன். ஏ உங்களுக்கு பிடிக்கலாம் போடாதீங்க. 2010 கோடி சொன்னேன் என்ன சேனல்னா போடாதீங்க. அண்ணா எங்கள் சேனல் நாங்கள் ஏற்றுக்கல, வேல்யூவேஷன் மேலே நம்பிக்கை இல்லை, நான் போட மாட்டேன். போடாதீங்க. நான் உங்கள் கை காலில் வந்து விழுந்தனா, உங்கள் வீட்டிலோட டீ சாப்பிட்டனா, உங்கள் ஆஃபீஸ் வந்தனா, நான் சொன்ன 2010 கோடி உங்கள் டிவியில் போடுங்கன்னு நான் சொன்னேன்னா. ஒரு நிமிஷம் அண்ணா, ஒரு நிமிஷம் தலைவரே, ஒரு நிமிஷம் அமைதியாருங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் சொல்கிற கருத்தை உங்களுக்கு ஏற்புடையது இருந்தால் உங்கள் டிவியில் போடுங்க, ஏற்புடையதுலாம் போடாதீங்க. நான் எப்போ சேர்ந்து கெஞ்சி கேட்டேன்னா, அது உங்களுடைய வியூவர்ஸ். அண்ணா ஒன் திங், டூ திங், டென் திங், ஹண்ட்ரட் திங் எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான், உங்கள் வியூவர்ஸ் ஏற்றுக்கிட்டோம். அண்ணாமலை என்ன சொன்னது சரியாக தப்பான்னு ஆனால் இங்கிலீஷ் பேசுவாங்க.